Hi friends, welcome to my channel. Usually, in my channel, samayal videos paathirukkeenga. Innikku oru different ana video try pannalam solittu shopping pandradha edukku porom. Inga oru Costco kada irukku, wholesale kada. Namma oru mari ella porulum inga wholesale cheap-a kedaikum. So, enga kuda vaanga. Indha kada konjam perusu. 2-3 hours aagum. Ipo dhaan kadaikku poyittu irukkom. Light-a mala peyudhu. Super-a irukku. Nalla oru drive. கடைக்கு போறதுக்கு முன்னாடி ட்ராலி பிக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ துடைக்கிறதுக்கு டிஷ்யூஸ் எல்லாம் தராங்க வாங்கிப்போம் ஸோ இப்படியே துடைச்சிட்டு அப்படியே உள்ள போவோம் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் கூட்டம் இருக்க மாதிரி இருக்கு இல்லைன்னா எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் வீக் டேஸில் போனால் கடைக்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கோ அந்த பொருளெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வைப்பாங்க யூஸ்வலாக எல்லா கடையும் மாதிரி இன்னைக்கு நிறைய டிவிக்கு ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க எல்ஜி சாம்சங் சோனி இந்த மாதிரி டிவிக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு அப்படியே ப்ரைஸும் அப்படியே காட்டிட்டு வரேன் ஓஎல்இடி அப்புறம் 4K டிவி இந்த மாதிரி டிவிக்கெல்லாம் நல்ல ஆஃபர் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த டிவியோட ரேட் பார்த்திங்கன்னா $2,169 போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ப்ரைஸ் வச்சு அப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஊரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே அது கூட கம்பேர் பண்ணல கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஸோ முன்னாடி ஃபுல்லாக இந்த டிவியோட ஆஃபர்ஸ் தான் வச்சுருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ளே போக போக தான் மற்ற க்ராசரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பொருளெல்லாம் வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃபீஸ்க்கு உண்டான பொருளெல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு சேரு டேபிள் இதெல்லாம் ஓவரால் ஸ்டாக்கு தீர தீர அப்படியே கீழே எடுத்து எடுத்து ஃபில் பண்ணிப்பாங்க நம்ம இன்னும் எலக்ட்ரானிக் செக்ஷனில் தான் இருக்கோம் ஸோ இன்னைக்கு நிறைய டிவி ஆஃபருங்காட்டிக்கு அதுவே கொஞ்சம் நிறையா இருக்குது இங்கே வந்துட்டு கொஞ்சம் சைஸ் சின்னதான டிவியெலாம் இருக்குது முன்னாடி கொஞ்சம் பெருசாக பார்த்தோம் இங்கே வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன டிவியாக இருக்குது இப்போ வர டிவிலாம் ரொம்ப நல்ல கிளாரிட்டியாக இருக்குது நீங்கள் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் டிவியில் செம்ம கிளாரிட்டி அடுத்தது என்ன ப்ராடக்ட்டு இங்கே வாட்ச் செக்ஷன் வந்திருக்கோம் ஸோ சாம்சங்கோட வாட்சு ஃபோனு அதுக்கு எதுவும் ஆஃபர் போட்டிருக்கானா ஸோ டெய்லி வாக்கிங் போகிறவங்களுக்கு இது வாக்கிங் வாட்ச் அந்த ட்ராக்கிங் வாட்ச் மாதிரி இருக்குது டேப் ஸோ சாம்சங்கோட பிராண்ட் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இந்த பக்கம் லேப்டாப்பு ஸோ எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து கொஞ்சம் மாறி போகலாமா இது வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்கு ஓ $30 ஆஃபர் போட்டிருக்காங்க ஓகே இது நம்மளுக்கு தேவைப்படும் சூப்பருங்க இந்த $10 ஆஃபர் போட்டிருக்காங்க ஹார்ட் டிரைவ் ஓகே சரி வாங்க வேறு ஏதாவது போய் பார்ப்போம் ஓகே இங்கே வந்துட்டு ஜுவல்லரி செக்ஷன் வந்திருக்கோம் ஸோ இந்த கடையில் எல்லா திங்ஸையுமே கவர் பண்ணிடுவாங்க சும்மா அப்படியே டிசைன்ஸ் பார்ப்போம்
இங்கே 2K 4K கோல்டு பிளாட்டினம் சில்வர் அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ்அப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வெறும் அப்படியே டிசைன்ஸ் மட்டும் பார்ப்போம். எல்லாமே அழகாக தான் இருக்குது, காசும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த ஊரில் மோஸ்ட்டாக ஜுவல்லரிக்கெலாம் காசு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் சும்மா ஏதோ கொஞ்சமாக வச்சுருக்காங்க. கூட வாட்சும் இருக்கும். எல்லாமே அழகா இருக்கு. ஓகே, நம்ம இனி வேறு செக்ஷன் ஏதாவது போகலாம். கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தா ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, டிஷ் வாஷர், ஃப்ரிட்ஜு, ஓவன், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. வாஷிங் மிஷின், ட்ரையர் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோம்னா இங்கேருந்து அப்படியே நீ எல்லா ஐட்டம்ஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். இது என்னது, குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்கெட்சு, நோட் புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸும் அப்படியே போட்டிருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் பின்னாடியும் ப்ரைஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு பாக்ஸ்லாம் நம்ம ப்ரைஸ் எங்கேயும் பார்க்க முடியாது, இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்தா எலக்ட்ரிக் கேண்டில் போல் அழகாக இருக்குது. $30 போட்டிருப்போம், இந்த அஞ்சும் சேர்ந்து ஒரு செட்டு நல்லாயிருக்கு. நெட் நைஃப் செட்டு, இது $80 கிட்ட. பட் இந்த கடையில் எல்லா பொருளும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், காசு கொஞ்சம் எச்சா இருந்தாலும் நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். எல்லா ஐட்டமும், ஃபுட் ஐட்டமும் சரி, மற்ற எந்த பொருள் வாங்கினாலுமே குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற கடை கூட கம்பேர் பண்ணல. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஃப்ரூட் செக்ஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பனானாவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $3 $1.39 போட்டிருக்கோம். 3 LB நம்ம ஊரில் 1.5 கிலோ, கிட்டத்தட்ட 1.5 கிலோ. இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு குவான்டிட்டி, ஸோ எவ்வளோ வேணுமோ அது நம்ம எடுத்துக்கலாம். சில ஃப்ரூட்ஸ் வந்துட்டு அப்படியே பாக்ஸோடு வச்சுருப்பாங்க, இது வந்துட்டு நம்பர்ஸ் கணக்கு. இது எவ்வளோ, இது வெயிட் கணக்கு போல். ஸோ இல்லை ஈச், ஸோ இது $5 ஒரு ஒரு பழம், $5. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக ப்ரெட் செக்ஷன், ப்ரெட் செக்ஷனில் மட்டும் எவ்வளோ ப்ரெட்டுன்னு பாருங்கள். இந்த ஊரில் நிறையா ப்ரெட்டு தானே சாப்பிட்றாங்க, வெரைட்டி வெரைட்டியாக ப்ரெட்டு வச்சுருவாங்க. ஸோ இது ஹோல்சேலுங்கிறதுனால உங்களுக்கு பேக்கெட்டில் 2 பேக்கெட் அந்த மாதிரி சேர்த்து தான் கொடுப்போம். ப்ரெட்டு, பன்னு, ரோலு, அந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே இந்த செக்ஷனில் இருக்கும். சாண்ட்விட்ஜுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சும்மா உள்ள ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டு போங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க பிரெட் மட்டுமே எவ்வளோ வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு பேக்கெட்டோட ரேட் போட்டிருக்காங்க, $2.6 அந்த மாதிரி. இந்த பக்கம் கொஞ்சம் வெஜிடபிள் சைடு இருந்திருக்கும். இது வந்து பொட்டேட்டோ பேக். இதெல்லாம் ஒவ்வொரு பேக் எடுத்துக்கலாம் நீங்கள். இந்த பக்கம் ஆனியன். ஸோ இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஆனியன். இது நல்லா பெருசு பெருசாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும், சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு 3 weeks கிட்ட நல்லாவே தாங்கும். இது வந்துட்டு இதே அது ஆனியன் வெரைட்டி தான். இது கொஞ்சம் சின்ன சைஸு. இது எவ்வளோ? இது $8. 10 LB 4.5 kilo இருக்கும். இது வந்து பூண்டு பேகு. இஞ்சி, ஆர்கானிக் இஞ்சி பாக்ஸ். இது வந்து பாக்ஸாக தான் எடுக்கணும். ஸோ நம்ம தனியாக கவர்லலாம் எடுத்து வெயிட் போட முடியாது. இந்த ஒரு பாக்ஸ் வந்துட்டு 1.75 LB அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இது வந்துட்டு பொட்டேட்டோ. ஸோ முன்னாடியே ஒரு பொட்டேட்டோ பேக் பார்த்தோம், அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இது குட்டி பேக். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன். ஸோ 2 types ஆஃப் லெமன் வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் எல்லோ பெருசாக இருக்கும். இது இந்த க்ரீனில் நிறைய ஜூஸ் இருக்கும். ஸோ நாங்கள் எப்போது யூஸ்வலாக க்ரீன் தான் வாங்குவோம். வரும் 1 month கிட்டே எனக்கு நல்லாவே தாங்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ 5 LB பேக் அது, $5.5 போட்டிருக்கோம். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ். ஸோ இது நம்ம ஒரு ஆரஞ்சு, குட்டி குட்டி ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சுமோ. இதெல்லாம் அப்படியே ஒரு பேக் எடுத்துக்கலாம். இந்த பேக் வந்துட்டு $8 போட்டிருக்காங்க. ஸோ இது இந்த குட்டி ஆரஞ்சு. இது இந்த பெரிய ஆரஞ்சு சாத்துக்குடி, நல்லாயிருக்கும். ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு பாக்ஸாக தான் எடுக்கணும். ஸோ நம்ம சிங்கிள் கவுண்டரெலாம் எடுக்க முடியாது. 10 LB பாக்ஸ் அது. ஸோ $9 போட்டிருக்கோங்க. எப்போவுமே அந்த கடையில் இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்குமே இருக்கும். மோஸ்ட்டாக எப்போவும் தீர்ந்துருச்சுங்கிற மாதிரி இருக்காது. எல்லா நேரமும் உங்களுக்கு பொருள் இருந்துகிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். எதுவும் வேஸ்டேஜ் மாதிரி இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை. இதெல்லாமே ஒரு பாக்ஸ். இது வந்து திராட்சை. ஸோ திராட்சையிலேயும் இங்கே 3-4 வெரைட்டி நான் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து இது பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த க்ரீன் கலர். இது 4 LB பாக்ஸ், $8 போட்டிருக்காங்க. இது வந்துட்டு இன்னொரு திராட்சை. $4 பாக்ஸ் இதுவும். ஸோ இந்த கடைக்கு ஒரு 1 month once இல்லை 2 months once இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா பொருளும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் அடிக்கடி கடைக்கு போகிற மாதிரி இருக்காது. நீங்கள் கொஞ்சம் எல்லாம் பல்காக கிடைக்கும். ஸோ மற்ற கடையிலெல்லாம் சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கும். இதே மாதிரி ஃப்ரூட்ஸு எல்லாமே கிடைக்கும், பட் சின்ன பாக்ஸாக இருக்கும். அதனால் நாங்கள் மோஸ்ட்டாக இங்கே வந்துட்டு பல்க் பல்காக வாங்கிட்டு போய் வச்சுப்போம். ஸோ 2 months once இந்த மாதிரி கடைக்கு வருவோம். இது வந்துட்டு ப்ளம்ஸு. இதுவும் ப்ளம் காட்ஸ் தான் போட்டிருக்கோம். இதுவும் $8. இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே ஒரு பாக்ஸாக எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸில் அப்படியே
செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு ட்ரை அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இந்த கடையில் வந்துட்டு சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்தோம்னா நிறையா சாம்பிள் ஐட்டம்ஸ் மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் இல்லை, இந்த மற்ற ஏதாவது புது டிஷ்ஷஸ் அந்த மாதிரி ஏதாவது பேக்கெட்ஸ் பக்கத்தில் நின்று அதோட சாம்பிள் கொடுப்பாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்து நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த ஐட்டம் நம்ம வாங்கிக்கலாம். பட் இந்த இந்த சிச்சுவேஷனில் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது அவகேடோ, இதில் அப்படியே ஒரே பேக்காக எடுத்துக்கலாம். ஒரு பேக்கில் ஒரு 5-6 பழம் இருக்கும். இதோட ப்ரைஸ் 6 பழம் இருக்குது. ஸோ $5.39 போட்டிருக்கோம். ஸோ அப்படியே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா உங்களுக்கு 2 weeks வரைக்கும் ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த பக்கம் பார்த்தா கிவி, கிவியில் 2 டைப் இருக்கும். இது வந்துட்டு கோல்டன் கிவி. ஸோ கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும் அந்த ஃப்ரூட்டு உள்ளே. அந்த பக்கம் நார்மல். ஸோ அங்கே வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கும் அந்த ஃப்ரூட்டு. ஸோ இந்த ரெண்டுமே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பாக்ஸ் கவுண்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது மாம்பழம். இதுவும் அப்படியே பாக்ஸ் கணக்கு தான். அப்படியே பாக்ஸோடு எடுத்துகிட்டு போயிடலாம். மாம்பழம் எவ்வளோ ரேட்டு? $6 போட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் குட்டி குட்டி தர்பூசணி. இது வந்துட்டு நீங்கள் அந்த பேக்காக எடுத்தீங்கன்னா 2 பழம் வரும். பேக்காக தான் கட்டி வச்சுருக்காங்க. முன்னாடி பெருசு ஒன்று பார்த்தோம். ஸோ அது வந்துட்டு சிங்கிள் கவுண்ட். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தனித்தனி பீஸாக எடுத்துக்கலாம். பட் இங்கே வந்துட்டு ரெண்டு கவுண்ட் சேர்த்து $6.39 போட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். இது முலாம்பழம். முலாம்பழம்லேயே 2 வெரைட்டி காட்டிருக்கு. இது வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ இதுவும் அப்படியே ஒரு பேக்கில் 2 வருது. இது $9 போட்டிருக்கோம். ஃப்ரூட் செக்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. இது என்ன பேக்? பியர்ஸ். ஸோ இப்படியே ஒரு கவர் எடுத்தால் எடுத்துக்கலாம். இது ஆப்பிள், ஆப்பிள் பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்துட்டு $17 ஆட்ருக்கு. இதுதான் அந்த ஒரு சிங்கிள் பாக்ஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அக்கௌண்ட் வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். $17 அந்த பாக்ஸ் வந்துட்டு 5.5 LB இருக்கு. ஓகே. ஸோ 1 LB ரேட்டும் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த பாக்ஸோட குவான்டிட்டியும் எவ்வளோ இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸு. இது ஆர்கானிக் ஆப்பிள்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் ஆப்பிள் போல். இது $5. 3 LB பேகு. ஓகே. இந்த பக்கம் இந்த பக்கமும் அதோ ஆப்பிள். இது வேறு டைப் ஆஃப் ஆப்பிள். பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் ப்ரெட்டு பன்னு. இது மில்க் பண்ணும்பாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குட்டியாக இருக்கும் பண்ணு. நம்ம பாவ பஜ்ஜியெல்லாம் பண்ணலாம் இதில். சரி, இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேக்கெட் வரும். ஒரு பேக்கெட்டுக்குள்ளே 2 பாக்ஸ் இருக்கும். நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஸ்நாக்ஸு. இது இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. பட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஃபைபர், ஒமேகா 3 எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குக்கும்பர், இது வந்துட்டு ஆர்கானிக் குக்கும்பர். ஸோ இது மூணு சேர்த்து ஒரு பேக்கில் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஒரு பேக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு $5 வரும். நல்லாயிருக்கும். $5. இந்த பக்கம் தக்காளி செக்ஷன், தக்காளி பாருங்க கலர் கலராக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாக்ஸ் கவுண்ட் வரும், பாக்ஸ் எவ்வளோ எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுப்பாங்க. தக்காளி நிறைய வெரைட்டி இருக்கும். நம்ம ஊர் தக்காளி இருக்கும், இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நாட்டு தக்காளி மாதிரி. இதெல்லாம் ஒரு பாக்ஸ் கணக்கு வரும். அப்புறம் சாலடுக்குன்னு தனியாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே நிறையா குட்டி குட்டியாக ப்ளம் தக்காளி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை, நம்ம ஊர் நாட்டு தக்காளி அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு இந்த ஊரில் நிறைய சாலட் சாப்பிடுவாங்கல்ல, ஸோ அந்த டிஷ்ஷுக்கு இது வந்து சும்மா அப்படியே கட் பண்ணி போட்டு அப்படியே சாப்பிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாக்ஸ் $5 போட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், ஸோ அது எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. நல்லா இருக்கு எல்லாமே, குட்டி குட்டி தக்காளி அழகாக. இதுவும் அதே தான், ஸோ $5 போட்டிருக்காங்க பர் பாக்ஸ். இந்த பக்கம் குடமிளகா, கலர் கலர் குடமிளகா. இங்கே வந்து தான் இந்த மாதிரி கலர் கலர் குடமிளகாலாம் ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லாயிருக்கும். அது ஒன்று எடுத்துப்போம். இதுவும் ஒரு டைப் ஆஃப் டொமேட்டோஸ் தான், சாலடுக்கு யூஸ் பண்ணுற டொமேட்டோ தான் நினைக்கிறேன். இது $6 போட்டிருக்காங்க. இது இன்னொரு சைஸ் தக்காளி, கொஞ்சம் குட்டி குட்டி தக்காளி. இது நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. இதுவும் $5 பெர் பாக்ஸ். இந்த பாக்ஸ் $7 போட்டிருக்கோம். ஓகே, நம்ம இனி அடுத்த செக்ஷன் போவோம். இது வந்துட்டு ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி பெரிஸ் எல்லாம் இங்கே உள்ள வச்சுருப்பாங்க. இப்போ கீரை, கேரட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் போய் பார்ப்போம். கார்ன், கார்ன் பாக்ஸ் ஒன்று வேணும். வந்துட்டு $6.5 போட்டிருக்காங்க கார்னு. இது கொஞ்சம் சில்னஸாக இருக்க வேண்டிய பொருள் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இந்த மஷ்ரூமு, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இது ப்ரௌன் மஷ்ரூமு, இது ஒயிட் மஷ்ரூமு. ஸோ இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தா இது $5.5. ஒயிட்டை விட ப்ரௌன் மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒயிட் மஷ்ரூம் தான் $3.79 தான். ஓகே, இந்த பக்கம் வந்து இங்கே வந்து அந்த சாலடுக்கு யூஸ் பண்ணுற கீரை அதெல்லாம் மிக்சப் பண்ணியாவே ஒரு பேக்கெட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை வாங்கி அவங்க அப்படியே வாழ்ந்து போட்டு முன்னாடி பார்த்த அந்த தக்காளி, அது சீஸு அப்படியே போட்டு அப்படியே எல்லாம் பச்சையாக சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதுக்குண்டான பேக்கெட்டெல்லாம் இங்கே இருக்கும். இது பார்த்தா இங்கே குட்டி குட்டி குடமிளகா இருக்குது. இது வந்துட்டு ஆஸ்பராகஸ் அந்த ஒரு வெஜிடபிள். இந்த பக்கம் கீரை, கீரை இல்லை இது வேறு ஒரு வெஜிடபிள். பீன்ஸு, நாங்கள் யூஸ்
யூஸ்வலாக இந்த ஆர்கானிக் பேபி ஸ்மாஷ் தான் வரும். இந்த பாலக் குட்டி குட்டி இலையாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். டைரெக்டாக அவங்க க்ளீன் பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே பச்சையாக கூட சாப்பிட்லாம். அந்த பேபி ஸ்பினாச்சுங்காட்டிக்கு அதனால் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோம். இது வந்துட்டு இதை இது வந்துட்டு எல்லாம் மிக்ஸ்அப் ஆன ஒரு பாக்ஸ். இது அப்படியே சாலடுக்கு சாப்பிட்டுருப்பாங்க. இதெல்லாம் இந்த ஒரு வெஜிடபிள் நினைக்கிறேன், சிலரி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு பேக்கெட்டுக்கு உண்டான ரேட்டு போட்டிருப்பாங்க. இது வந்துட்டு அவகேடோ ரான்ச். இது கேல், கேல் ரெசிபி நான் போட்டிருக்கேன் என்னோட சேனலில், நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி கீரை செக்ஷன் தான். ஸோ இந்த பக்கம் வருவோம். இந்த பக்கம்தான் அந்த பெரிஸ்க்கு உண்டான செக்ஷன். இது ஸ்ட்ராபெரி, இது ராஸ்பெரி, இங்கே ப்ளூபெரி, பிளாக்பெரி எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குண்டான ஒவ்வொரு பாக்ஸோட ரேட்டிங் போட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம் இங்கே. பாக்ஸ் பார்த்தாலே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸ்ட்ராபெரி வந்துட்டு 2 LB அந்த $7. இது ராஸ்பெரி, இது ப்ளூபெரி. இந்த ப்ளூபெரி அப்படியே நம்ம திராட்சை சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும், அதோட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். சின்ன பாக்ஸ் பெரிய பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு பாக்ஸ் எடுத்துப்போம். பேக்கரி செக்ஷன் ஏகப்பட்ட ஐட்டம் செஞ்சு வச்சுருப்பாங்க. இது பார்த்தா சின்னமன் ரோல், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஏதோ கப் கேக்கு. இங்கே இந்த ஊரில் நிறையா பேக் பண்ணி தானே சாப்பிடுவாங்க, அதனால் நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்க. ஏதோ குக்கீஸ். இந்த பக்கம் வந்துட்டு பிரெட், இது வந்துட்டு பனானா பிரெட், பனானா நட் பிரெட். பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா உங்களுக்கு அப்படியே பெரிய பெரிய பாக்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் தீர்க்க முடியாது. உங்களுக்கு அங்கே டேட்டும் போட்டு வச்சுருப்பாங்க, இது எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு மாதிரி இது இருக்கும். கோகோனட் குக்கீஸ், இது மினி சாக்லேட் சிப் கேக், குட்டி குட்டி கேக். இது ட்ரை பண்ணியிருக்கோம், இது சூப்பராக இருக்கும். எல்லாமே இது கப் கேக், கப் கேக்கோட டேட்லாம் போட்டிருக்காங்க. டேட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $8 போட்டிருக்காங்க. சாக்லேட் சிப் போட்ட வெரைட்டி. இந்த பக்கம் இன்னொரு வெரைட்டி, இது ஏதோ பன்னு செக்ஷன். கேக் சீஸ் கேக்கு, இதுதான் வெரைட்டி கேக் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கும் சரி, டேஸ்ட்டுக்கும் சரி. ட்ரை பண்ணியிருக்கோம் இதெல்லாம். அந்த பாக்ஸ்லேயே அதோட ப்ரைஸு, டேட்டு, என்ன இன்க்ரீடியன்ஸு அது எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளான ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக தான் தோணும். மற்ற கடையில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக தான் தோணும். இதெல்லாம் பிஸ்கெட்ஸு, பிஸ்கெட்டு, இது கேக்கு,
உளுந்து பிரெட்டு. ஸோ இதில் வந்து ரெண்டு பேக்கெட் வருது. வீட்டில் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் வீட் ஃப்ளார் அதில் பண்ணலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இது ஏதோ இது நம்ம ஊரில் பஃப் வைக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்பைஸியாக எதுவும் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை, பட் பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் அது. ஸோ இதில் பாக்ஸில் மூணு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஏதோ வெரைட்டி வெரைட்டியாக பிஸ்கெட்டு இதுன்னு பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இதெல்லாமே குக்கீஸ் செக்ஷன் தாங்க. $9 இந்த பாக்ஸ். டேட்டும் போட்டிருக்கான், ஒரு 1 week வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் அப்படியே ரெடியாக இருக்கிற ஃப்ரூட்ஸ். இந்த பாக்ஸ் $8.39. எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் அப் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுருக்காங்க. $10. இந்த பக்கம் அப்படியே வெஜிடபிள்ஸ். இது அப்படியே ஒரு பேக் ஆட் இருக்கு. இது க்ரோஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சங்காட்டிக்கு அந்த கிறிஸ்பியாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம நான்வெஜ் செக்ஷன் போகிறோம். இதெல்லாம் ப்ரான்ஸு, ஸ்கேலோப்பு. இதுக்கும் அதே மாதிரி டேட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, எப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரேட்டு இதெல்லாம். இது சால்மன்னு, கிராபு, லாப்ஸ்டரு. ஸோ இதுவும் சால்மன். $23 இந்த ரெண்டு பீஸு. டேட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பொருளெல்லாம் எடுத்தால் நம்ம வந்துட்டு அதில் போட்டிருக்க டேட் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம்னு நினைப்போம். ஸோ மோஸ்ட்டாக ஃப்ரோசன் வாங்கினோம்னா அது நம்ம கொஞ்ச நாளுக்கு ஒரு 1 month அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால் நம்மளுக்கு டக்குன்னு எடுத்தனையும் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணிடலாம். சிக்கன் பிரெஸ்ட்டு எல்லாமே தனித்தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. எப்படி நம்மளுக்கு பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது வந்துட்டு ஹோல் சிக்கனாகவும் இருக்குது, சிக்கன் லெக்கு தனியாக இருக்குது, போன்லெஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு இதெல்லாம் ப்ராய்லர் போல். ப்ராய்லரு இது டர்க்கி சிக்கன், டர்க்கியோட கிரவுண்ட் பண்ண டர்க்கி. ஸோ நம்மளுக்கு இந்த பால்ஸ் எல்லாம் பண்ணோன்னா அது ஈஸியாக இருக்கும். இது ஆர்கானிக் ஹோல் சிக்கன். நம்ம கிரில் சிக்கன் எல்லாம் பண்ணோம்னா இதை அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்கின் எடுத்து அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்துட்டு போருக்கு இது எவ்வளோ ஒன்று பெரிய பேக்கெட்டாக இருக்குது, பட் நீட்டாக இருக்குது. பர்கர் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் இது வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இதுவும் போருக்கு தான். ஸோ இது பார்த்தா $31 போட்டிருக்காங்க. ஒரு 10 days அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த டேட் படி. பேக்கிங் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் போன்லெஸ் போர்க்கு. இதுலேருந்து பர்கர் கேட்குற ஸ்லைஸ் மாதிரி இருக்குது, அப்படி உள்ள வச்சு செடியாட்டிருக்கு. அழகாக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ வீட்டில் டெக்கரேட் பண்ணோன்னா இதெல்லாம் நம்ம வாங்கி
நினச்சிக்கலாம். நல்ல சமையல் இருக்கு. என்ன ரேட்டு? $18 போட்டிருக்காங்க ஒரு சிங்கிள் பீஸு. இந்த பக்கம் மண், இது வெளியில் வச்சு சமைக்கிறதுக்கான அவன். இந்த ஊரில் எல்லா வீட்லேயும் இந்த இது இருக்கும். $1000 சம்மர்லலாம் பார்த்தா வெளியிலே குக் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க. இதெல்லாம் ரெடி டு ஈட் ஃபுட்ஸ். சிக்கன், மீன்ஸு, இதெல்லாம் அப்படியே சாப்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது சாண்ட்விச், இது ரோல் மாதிரியெல்லாம் இருக்கு. இது ஒரு பேக் $10 போட்டிருக்காங்க. தக்காளி, எக்கு, சீஸு, ஓ இதெல்லாம் சாண்ட்விச். ஓகே, இது ஏதோ சாலடு. இப்போ வந்து எதோ சாப்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது வந்துட்டு ஃபிஷ்ஷு குக் பண்ணிட்டுருக்கு. இதையும் குக் பண்ணு, மசாலா போட்டே ஒரு பேக்கெட்டு ரெடியாக இருக்குது. அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்னென்னமோ வச்சுருக்காங்க, ஏதோ நிறைய வெரைட்டியாக இருக்குது, கலர்ஃபுல்லாக வேறு இருக்குது. $10 பர் பேக். இங்கே இப்போ குக் பண்ணி குக் பண்ணி அங்கே வைக்கிற இடம். ஸோ கொஞ்சம் அப்படியே நம்ம உள்ளே போவோம். உள்ளே போனால் இது வீட்டுக்கு தேவையான மற்ற பொருள், டிட்டர்ஜென்ட், இதெல்லாம். இந்த பக்கம் வந்துட்டு ஓகே, டெய்ரி ப்ராடக்ட்ஸ். இங்கே பால் எடுக்கணும், பால், முட்டை, அந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ இங்கே பால்லே உங்களுக்கு ஹோல் மில்க் இருக்கும். இந்த ரெட் கலர் வந்துட்டு ஹோல் மில்க்கு, $2.87. இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா 1%னு நினைக்கிறேன், 1%. இந்த க்ரீன் வந்துட்டு இதுதான் 1%, ப்ளூ வந்துட்டு 2%. ஸோ இதெல்லாம் லோ ஃபேட் மில்க்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மில்க் இருக்கும், அப்புறம் ஆல்மண்ட் மில்க்கு, அந்த மாதிரி இருக்கும். இது எக் செக்ஷன். எக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் எக் இருக்கும், ப்ரௌனில் ஆர்கானிக்கு. அந்த பக்கம் ஒயிட்டு. ஸோ இது ஒரு பாக்ஸில் 2 டஜன் இருக்கும். கேஜ் ஃப்ரீ, லார்ஜ் சைஸு, ஸ்மால் சைஸ், அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சுருப்பாங்க. எக்கு ஒயிட்டு மட்டும் தனியாக வச்சுருப்பாங்க இந்த பாக்ஸு. நம்மளுக்கு இதே விதமாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆல்மண்ட் மில்க். இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் கெலாக்ஸு, கான்ஃப்ளெக்ஸ்க்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் எதுவும் ட்ரிங்க்ஸு, ட்ரிங்க்ஸ் எதாவது ஜூஸ் மாதிரி ஆட்ருக்கு. அப்புறம் இந்த பக்கம்லாம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பேஸ்கெட் போடுற அந்த கவரு, இது இந்த பேப்பர் கப்ஸு, பேப்பர் பிளேட்டு, பர்த்டே பார்ட்டி அதுக்கெல்லாம் தேவையாகிற பொருளெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அதே தான். இதெல்லாம் அந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட்,
அதுலேயும் நிறைய பிராண்டெல்லாம் இருக்கும், பிராண்டு அப்புறம் அந்த சோப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது அதோட ப்ரைஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். டிஷ் வாஷர், சோப்பு அதெல்லாமே இங்கே பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது. கோக் செக்ஷன் பல்காக வாங்கி வச்சுப்பாங்க இதெல்லாம் பார்ட்டி பண்ணுறதுக்கு. கோக்கு, பெப்சி. ஸோ பார்த்திங்கன்னா பக்கத்தில் பாதி காணும், எல்லாம் சேலாகிச்சு போல். இது ஸ்ப்ரைட்டு அப்படியே ஒரு ட்ரேவாக தான் இதெல்லாம் எடுத்துக்க முடியும், சிங்கிள் பீஸ் எல்லாம் இல்லை. ஸோ அதனால் அப்படியே பாக்ஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் டின்னு, கோக் டின்னு. ஸோ இங்கெல்லாம் மோஸ்ட்டாக பார்ட்டி பண்ணால் கண்டிப்பாக இந்த கோக் இருக்கும். இது வந்து கிரேப் ஜூஸ், வேற எதுவும் இல்லை. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே எல்லா வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி எல்லா பொருளுமே இங்கே ஃப்ரோசன்லாம் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா எதாவது ஜூஸு, ஜூஸு இங்கே பட்டர். நாங்கள் மோஸ்ட்டாக பட்டர் இங்கே தான் எடுப்போம் வீட்லேயே நெய் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ சால்ட்டட், அன்சால்ட்டட், அதுலேயே நிறைய பிராண்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். எல்லாமே பட்டர் செக்ஷன் தான். க்ரீமு இங்கே பாருங்க, நாய்க்கு படுக்க பெட்டு. அப்புறம் அதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, நாய்க்கு, பூனைக்கு, அதுக்கு எல்லாமே வெரைட்டி வெரைட்டியாக இங்கே ஃபுட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாக் ஃபுட் தான். அப்படியே பல்காக 35 LB ஒரு பேக், $27 போட்டிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய நாய்க்கு போல், அடல்ட் டாக்னு போட்டிருக்காங்க, மெச்சூர் டாகு. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக நாய் வச்சுருப்பாங்க. ஸோ எங்கே போனாலும் நாய் கூப்பிட்டுட்டு, அதனால் எப்படியும் ஒரு பல்க் பல்காக ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் எல்லாம் வெஜிடபிள்ஸ், பீஸ், அதுக்கப்புறம் பீன்ஸு, ப்ராக்லி, அதுக்கப்புறம் மிக்சடு வெஜிடபிள்ஸ், கார்னு, இந்த பக்கம் வந்து நான்வெஜ். இதில் நிறைய வெரைட்டி இருக்கும், கிராப்ல பாலு, சிக்கன் விங்ஸு, ஏதோ சிக்கன் வெரைட்டி. அப்படியே எடுத்து ரெடிமேடாக இருக்கும், அப்படியே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது சமோசா மாதிரி இருக்குது. இது பீஃப்ல ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க, சிக்கன் ஐட்டம். இது சீஸில் சீஸ் ஸ்டிக்ஸு. ஸோ இது பீஃப், இது சிக்கன். நம்ம வாங்கி சும்மா அவனில் பேக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான், சும்மா ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக நான்வெஜ் செக்ஷன் தான்.
இதெல்லாம் ஃபிஷ் வெரைட்டி, சால்மன், டிலாப்பியா. நாங்கள் யூஸ்வலாக இந்த ஃபிஷ் வாங்குவோம், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது நாங்கள் எடுத்துப்போம். அப்புறம் இதுவும் வாங்கியிருப்போம், இது எப்போவுமே வீட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃப்ரோசன் தான். ஸோ நம்மளுக்கு எப்போ வேணுமோ நாங்கள் ஒரு 1 மந்த் கிட்ட வரைக்கும் யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷும் நல்லாயிருக்கும், இது வந்துட்டு லோ ஃபேட் ஃபிஷ்ஷு, அதனால் இதுவும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இந்த பக்கம் வந்துட்டு ஷ்ரிம்ப்பு, ஷ்ரிம்ப்லாம் நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வாங்குவோம். இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக்கெட், இதுதான் நாங்கள் எப்போவும் வாங்குகிற பேக்கெட். ஸோ இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு வேலை கொஞ்சம் கம்மி. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க, இப்போ ஒரு பேக்கெட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டு. நல்லா பீட்ஸா, டம்ப்ளிங்ஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் அப்படியே மூவ் ஆகும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீ மளிகை சாமானம் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இந்த செக்ஷன் ஃபுல்லாமே காஃபி பவுடர் செக்ஷன். ஸோ நிறையா காஃபி பவுடர் வெரைட்டி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது டங்கிங் டோனட்ஸில் இருக்கிற அந்த ஃப்ளேவர். ஸோ இதோட அப்படியே ப்ரைஸஸும் அங்கேயே இருக்குது. இது ஃபுல்லாகவே காஃபி பவுடர்ஸ் தான், வெரைட்டி வெரைட்டியான பவுடர் பேக்கெட். ஸோ இது பார்த்தீங்கன்னா $16 போட்டிருப்பாங்க. இது ஆர்கானிக் காஃபி போல் ஒவ்வொரு பிராண்டோட தான் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு காஃபி பீன், அப்படியே அந்த கொட்டையோட வச்சுருக்காங்க. நம்ம வாங்கி அந்த மெஷினில் போடக்கூடிய அந்த காஃபி பீன். இந்த பக்கம் ஊறுகா செக்ஷன், அப்படியே இது வினீகர், அப்புறம் ஆயில் செக்ஷன் எல்லாமே வரும். ஸோ இது கோகோனட் ஆயில், இதெல்லாம் சாஸ். இது ஆலிவ் ஆயில், இதெல்லாம் சிங்கிள் கவுண்ட்டு. சில ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பேக்கில் 2 கேனாக இருக்கும். ஸோ மேலே பார்த்தாலே ரேட்டெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ 3 லிட்டர் கேன் $15. இது ஆர்கானிக் ஆலிவ் ஆயில். இது 5 லிட்டர் கேனு. இது கிரிக்லேண்ட் ப்ராடக்ட். ஸோ யூஸ்வலாக நாங்கள் கிரிக்லேண்ட் ப்ராடக்ட் தான் வாங்குவோம், அதனால் இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இது சிக்கன் ஸ்டாக்கு. ஸோ அப்படியே ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அரிசி, ஆர்கானிக் அரிசி, லாங் கிரெயின், பாஸ்மதி, இது எல்லாம் அரிசியும் இருக்கும்.
இந்த ராயல் பிராண்டு தான் யூஸ்வலாக எப்போ நாங்கள் எடுப்போம், இது நல்லா இருக்கும். இது வந்துட்டு சாப்பாட்டு அரிசி, இது ஆர்கானிக் தான், ராயல் பிராண்டு. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்துட்டு பூனைக்கு ஃபுட்டு. இந்த பூனைக்கு கூட ஃபுட்டு இருக்குங்க தனியாக, இந்த செக்ஷன் ஃபுல்லாக பூனை குட்டிக்கு. எல்லாமே பூனைக்கு தான். ஸோ எவ்வளோ வெரைட்டி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்துட்டு இது வந்துட்டு பீஸ், ஓகே ஸ்வீட் பீஸ்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த சாலட், இது மேங்கோஸ், இது பார்த்தாலே நல்லாயிருக்கு. ஆர்கானிக் ஸ்லைஸ்ட் மேங்கோஸ், ஒரு ஒரு பாட்டில் $7.7 போட்டிருக்காங்க. இது ரைசின்ஸ், பைனாப்பிள் ஸ்லைஸ், கருப்பு திராட்சை, இதுவும் நல்லாயிருக்கும், நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் செக்ஷன், ஆப்ரிகாட்டு, இங்கே எல்லா ஃப்ரூட்டையும் நல்லா காய வச்சு இங்கே கிடைக்கும். இது பெர்ரிஸ், இது வந்துட்டு ப்ளம் கான்செப்ட் இருக்கு. நம்ம முன்னாடி ஃப்ரூட் செக்ஷன் இந்த ஃப்ரூட் நம்ம பார்த்தோம்ல, ஸோ ப்ளம்ஸோட ட்ரை ஃப்ரூட். இது வந்துட்டு ஃபிக், இது நாங்கள் ட்ரை பண்ணிக்கோ, இது நல்லாயிருக்கும். இது கிரான்பெரி, இது மேங்கோ, ஓகே. இந்த பக்கம் ஸ்நாக்ஸ் ஐட்டம், பிஸ்கெட்ஸ், அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உண்டான ஐட்டம் எல்லாம் இந்த செக்ஷனில் இருக்கும். பொக்கே ஃப்ளவர்ஸ், அதுவும் இங்கே கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக கலர்ஃபுல்லாக இருக்குது, ஆஃபரில் போட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக $15, இன்னைக்கு $3 இது ஆஃபரு. ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸ்லாம். இதெல்லாம் $10 தான் இந்த பொக்கே ஃப்ளவர்ஸ்லாம். இது அடுத்த செக்ஷன் வந்துட்டு சிரப்பு, ஓகே சிரப், இது ஓட்ஸு. ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாக அந்த ஓட்ஸ் ஐட்டமாக இருக்கு, இன்னொரு பிராண்டு ஓட்ஸ் பாக்ஸ். ஸோ வந்து கொஞ்சம் பில்லிங் செக்ஷன் கிட்டே வந்தோம்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும், சோப்பு, பேஸ்ட்டு, க்ரீமு, அந்த மாதிரி ஐட்டம், ஷாம்பூ, அதெல்லாமே
உங்களுக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக சாக்லேட் செக்ஷன், வெரைட்டி வெரைட்டியாக சாக்லேட்ஸு, நட்ஸு, பாரு, அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதோ, ஃப்ரூட் அண்ட் சாக்லேட்டு. இதில் ஒன்று ரெண்டு வெரைட்டி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ப்ரோட்டீன் பாரு, பிஸ்கெட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் மிக்சப் ஆன நட்ஸு. இது வந்துட்டு பிஸ்தா, ஆர்கானிக் பிஸ்தா. ஹேசல் நட்ஸ். இது வந்துட்டு ஹனி, ஹனியில் மிக்ஸ் பண்ண நட்ஸு. ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு நட்ஸ்லேயே. அப்படியே இந்த செக்ஷன்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம அப்படியே பில்டிங் செக்ஷன் போவோம்.
இப்போ பில்லிங் செக்ஷன் கிட்ட அப்படியே வந்தாச்சு. இந்த கடையில் இன்னும் நிறைய பொருள் இருக்குது. அந்த க்ளோத்திங் அந்த செக்ஷனெல்லாம் நான் கவர் பண்ணல. ஸோ அதெல்லாம் அது வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இந்த செக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டலான்ட்டு. ஓகே, ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.